ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐ ஃபிரெண்ட். பா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃப்ரெண்டோட ஊர் தான். நம்ம ஃபார்மிங் வீடியோ அது இதுன்னு போட்டிருக்கோம். நம்ம சைக்கிள் அதுவும் இதை நம்ம சைக்கிள் போகும்போது காட்டுறேன். அண்ட் நம்ம பேக் இங்கே வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் வரக்கோம்ன்ற திருத்தணி ரோடு போவோம். அது வந்து மெயின் ரோடு, ஸ்கூல் பஸ்ஸு லாரி அது இதுன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஃபார்மிங் வீடியோ, அப்புறம் வந்து ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக வீடியோ நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ வந்து இது செம்ம லொக்கேஷன்னால இது இங்கே வந்துட்டோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோடைய லேண்ட் இருக்குது. பட் ஃப்ரெண்டே இப்போ ஊரில் இல்லாதனால தான் இது ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க, இப்போ நம்ம சைக்கிளிங் அப்டேட்டுக்கு வருவோம். என்னப்பா தம்பி என்ன நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சைக்கிளிங் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன். நம்ம 30 டேஸ் சைக்கிளிங் சேலஞ்ச் எடுத்துருக்கோம். ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டே சொன்னோம், வெல்கம் டு 30 டேஸ் சைக்கிளிங் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 7. பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல நம்ம ஆல்ரெடி குளிச்சிருக்கோம். ஆனால் நான் வீடியோ மேக் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி இது உள்ளே ஆழமாக இருக்கும், தண்ணி வேறு லெவலில் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் மேலே வந்துட்டுருக்குப்பா. ஒரு நாள் வருவோம், நம்ம ஃப்ரெண்ட் இங்கே வந்துட்டோம்மா, அவன் ஊரில் வேறு இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டே ரெஸ்ட் டே, அன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவை மேக் பண்ணோம். அந்த வீக்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய வெயிட்டோடைய ஸ்டேஜ், இப்போ கரண்ட் வெயிட் என்ன, ஸோ வந்து என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னோன்னு நினச்சேன். பட் நான் ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் போட்டேன் டே 3. ஸோ வந்து மறுபடியும் டே 4 தான் நான் டே 3 வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அப்படியே ஒவ்வொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ 30 டே 31 டே ஆகும், பரவாயில்ல. இருந்தாலும் உங்கள் கணக்கு போய் 30 டேஸில் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, நேற்று டே 6 வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சைக்கிளில் ஒரு சம்பவம் பண்ணிச்சு. நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு இருந்தேன். அது என்னென்னா, பிரேக் பேடு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கண்டி கீழே வந்துருச்சு. பிராக் பேக் எனக்கு பிடிக்காது, ஃப்ரண்ட்டு மட்டும் தான் பிடிக்கும். அதுவுமே கண்டி கீழே வந்துருச்சு. டே 6 சைக்கிளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பிரேக் பேட் இருக்கும்ல, அது உடஞ்சி விழுந்துருச்சு. இது பாருங்கள், இந்த சைடு இருக்கா, சும்மாவே இது பிரேக் பிடிக்காது, மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதிலே ஒரு சைடு பிரேக் பேட் போயிடுச்சு. பேக் பிரேக் பிடிக்கவே பிடிக்காது, ஃப்ரண்ட் பிரேக் தான் பிடிக்கும். அதுவும் போயிடுச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. செயின் மாதிரி க்ளீன் பண்ணுங்க பாருங்கள், செம்ம டஸ்ட்டுங்க. ஏன்னா 4 அப்படியே இருக்குது, ஆயிரம் இல்லை எதுவும் பண்ணல. க்ளீன் பண்ணணும். இதை என்ன பண்ணுறதுனே ஒரே குழப்பத்தில், அதுக்கப்புறம் இறங்கி தரலாமா ஓட்டலாமான்ற அளவு ஆகிடுச்சு எனக்கு. ஸோ வீடு ஓரளவு கிட்ட வந்து அப்படி ஆனதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரண்ட் வெயிட் என்னன்றதான் நான் வீட்டில் போய் அப்டேட் பண்ணுறேன். நான் வரதுக்கு முன்னே நான் வீட்டு பார்த்துட்டு வந்தேன், ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா, சைக்கிளிங் போனாவே வெயிட் லாஸ் ஆகிடுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க அப்படின்னா, கமெண்ட்ஸில் யாரும் கேட்கல. பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் நம்ம வீடியோ பார்த்து கொஷின் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, ஏன்னா சைக்கிளிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா. ஆக்சுவலாக நான் ஃபிட்னஸ்க்காக தான் பண்ணுறேன், வெயிட் லாஸ் ஆகுதா செக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக் 1 நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நான் வந்து டைட்லாம் இல்லை, எப்போ சாப்பிட்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சென்னை போயிருந்தேன், அதனால தான் ஒரு நாள் நான் வீடியோ மேக் பண்ணல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் பர்கர், அதுக்கப்புறம் மயனிஸ் போட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்டேன். அதே அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு வந்து அது இதுன்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்டேன். ஸோ வந்து என்னென்னா, நான் ரெகுலராக சாப்பிட்றதோட கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிட்டேன், சைக்கிளிங்கும் பண்ணேன். ஸோ வந்து என் வெயிட் எப்படி டிஃபர் ஆகும்னா, கண்டிப்பாக ஏறி தான் இருக்கும் யூஸ்வலாக. பட் சைக்கிளிங் போனாலும் ரொம்ப ஏறாமல் மேபி லைட்டாக ஏறி இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டயட்டில் கண்ட்ரோல் பண்ணிடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நினச்சேன், சரி இருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சைக்கிளிங் போனால் வெயிட் லாஸ் ஆகிடும், டயட் இருக்கு தவிர நினச்சிருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும்ன்றது தான், நான் வீக் 1 வந்து டயட்லேயே இல்லை. ஸோ வந்து இப்போ நான் டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி டயட்டில் இருந்து 15+ kg வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் எனக்கு வந்து லாஸ் பண்ணுறது ஈஸி தான், நான் ஜிம்மும் குவிட் பண்ணிட்டேன். ஒன்லி சைக்கிளிங்கில் வர ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த வீடியோக்காக தான் அதெல்லாம். இப்போ வந்து இப்போ கரண்ட் வெயிட் வேணாலும் நான் இங்கே போடுறேன். ஏறி இருக்குது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்கச்சக்கமாக சாப்பிட்டேன், ரொம்ப லென்த்தியாக பேச விரும்பலை. ஸோ குவிக் அப்டேட் என்னென்னா, நீங்கள் சைக்கிளிங் போகிறப்ப நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்கள் சைக்கிள் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப காண்டுங்க கம்மியாகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பிரேக் அது இதுன்னு டைப் பண்ணுங்க, அப்புறம் பெல்லு போடணும். நான் இப்போ தான் போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமாக போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனாக போங்க. ஏன்னா மெயின் ரோடில் போனால் டென்ஷன் ஆகுதுங்க, சைக்கிளை மதிக்க மாட்டேறானுங்க எவ்வளவுமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நேச்சுரல் பிளேஸஸ் சூஸ் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டப்போ இன்னும் நம்ம சைக்கிளிங் வந்து எங்கேயா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த இடத்தெல்லாம். ஸோ ஃப்ரெண்டு 1 கேஜ் தான் வருவோம், அவன் வந்து அவன் வேற எங்கேயோ போயிட்டுருக்கான், இங்கே இல்லை. ஸோ வந்து நம்ம அதுக்கப்புறம் இன்னொருன்னு சொல்ல வந்தது என்னென்னா, சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் பண்ணிச்சுல, லைட்டாக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீட்டு வந்து ஃபஸ்ட்டுங்க பட் பெயின் வந்துருச்சுங்க எனக்கு. வேறு சரி வாங்க, நான் போய் சைக்கிளை காட்டுறேன் என்னென்ன நிலமையில் இருக்குன்னு. இப்போ பிரேக் பேட் போயிடுச்சுன்னு, இந்த பிரேக் பேட் நான் மாற்றினேன். ஒரு பேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 15 தான் சொன்னாங்க. ஸோ நான் 4 வாங்கி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே மாற்றிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட் பெயின் வருது நல்லா. ஸோ சீட் கவர் கொஞ்சம் குஷன் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு போட்டுட்டேன், இதுதான் மெயினே நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெல்லு ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க, ஒரே பெல்லு போட்டேன் வச்சுட்டேன். வீட்டு போய் கண்டினியூ பண்ணுறேன்.
வேறு ஓவர் அடிக்குது. நான் வேறு இப்போ தான் 10 கிலோமீட்டர்ஸே கவர் பண்ணியிருக்கேன். பெடல் பண்ண முடியல, இது வேறு கொஞ்சம் அப்சைடாக ஏறுது லைட்டாக அந்த ரோடு. காற்று வேறு ஓவராதுனால பெடல் பண்ண முடியல. இப்போ வீடு ரிட்டர்ன் பண்ணாலும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும், 13 முடிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ நான் இன்னொரு ரூட் மறுபடியும் போயிட்டு தான் போகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறி இருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவர் ஃபுட்டு தான். ஸோ நான் இன்னைக்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ டைட்டு டைட் ட்ரைடாக என்ன ரைட் பண்ணுறது அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கணும் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பேசிக்காக மாற்றுங்க, நான் ஜஸ்ட் ரஃபாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே காலையில் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ 3 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 2 ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பசியில் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கூட வந்து ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க. லைக் இப்போ இருக்க சீசன் வந்து நீங்கள் வாட்டர் மெலன் சாப்பிட்லாம். ஸோ லெஸ் கேலரிஸ் வாட்டர் கண்டென்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸை கம்மியாக சாப்பிடுங்க. எப்போ சாப்பிட்றது ஒரு கைப்பொடி அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு, ஸோ வந்து வெஜ்ஜீஸ் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ வந்து பீன்ஸ், கேபேஜ், அப்புறம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான இப்போ பொட்டேட்டோவாக எடுக்கக்கூடாது. இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல், ராஜ்மா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேக வச்சு சாப்பிடுங்க. அண்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் சாப்பிட்லாம், லைக் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை ஐட்டம் சாப்பிட்லாம், இல்லை வீட் ஐட்டம் சாப்பிட்லாம், ராகி ஐட்டம் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு டயட் இருங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஸோ இருக்குது அந்த மாதிரி மெத்தட்ஸும், பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போக போக எடுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக தேவையில்ல. வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே மெசேஜ் பண்ணால் நான் லைட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப எனக்கு தெரியலாலும் பேசிக்காக எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பேசிக் நாலேஜ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அந்த நியூட்ரிஷனை பற்றி. ஸோ அவ்வளோதான் நினைச்சு இந்த வீடியோ ஆல்ரெடி ஒரு லென்த்தாக போயிருக்கேன் நினைக்கிறேன். சும்மா நல்லா பேசிக்கிட்டே இருக்கேன் டென்ஷன் ஆகாதீங்க. நாளையிலேருந்து மறுபடியும் ஷார்ட்ஸ்லேயே கண்டினியூ பண்ணலாம். வீக் 2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 14th டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக் 2 அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இது ஃப்ளாப்பு தான் இந்த வீக் 1, பட் இருந்தாலுமே அது ஒரு லெசனாக போச்சு இல்லை. ஸோ வந்து ஃபுட்டும் கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு 2 பேக் நான் வெயிட் செக் பண்ணும்போது அதே வெயிட் தான் இருந்தேன். 2 ஏறிட்டேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ இதோ நான் முடிச்சுக்கிறேன். ஐ சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ அது இருக்கும். பாய் ஃப்ரம் மதன் குமார். ஐ ஃபேன் பா. அதே மாதிரி 3rd செகண்ட் சேஞ்சும் முடியல. ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்லி ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போடுறேன். அதே மாதிரி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன், பட் கேலரிஸ் கம்மியாக இருக்கும் ஆகுது. ஸோ வந்து நம்ம ஃபாஸ்ட் ரோட் மாற்றி பெடல் பண்ணணும். ஸோ ஹாப்பி சைக்கிளிங்டா.